மாணி சார். நீதான லஞ்சம் வாங்கின ஆனந்த்? எஸ் சார். அந்த கைய கூட. தேங்க்யூ சார். போலாமா சார்? தேங்க்யூ சார். மொத்தம் எத்தனை கைதிகள்? 484 சார். ஆயுள் தண்டனை கைதிகள்? 214 சார். மரண தண்டனை கைதிகள்? 4 பேர் அப்பீல் இருக்காங்க சார். இதர கைதிகள்? 284 சார். செக்யூரிட்டி? 84 சார். தேங்க்யூ சார். பெரியடு பார்க்கலாமா சார்? சார், இவன் பேர் பிச்சாட்டி சார். சத்தியமூர்த்தி கொலை வழக்கில் உடந்தையா இருந்த காரணத்தினால இவன் 5 வருஷம் தண்டனை அடைஞ்சிருக்கான் சார். சார், என்ன பார்த்தா கொலைக்காரன் மாதிரியா தெரியுது. அவனும் கொலை பண்ணல, நானும் அதுக்கு உடந்தையா இல்ல சார். பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டானுங்க சார். இப்படி மிரட்டி அமைக்கிறானுங்க சார். சார், நீங்க அதனா கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா. சார், இவன் பேரு ராஜாராம். சத்தியமூர்த்தி கொலை வழக்கு கரெக்ட்? எக்ஸாக்ட்லி சார். அது நம்பரியா? ஆமா சார். யுவர் ஃபூல். நெக்ஸ்ட். எஸ் சார். யார் அது கட்டல? அவனு கைதி தானே? ஆமா சார். இது வரைக்கும் 7 கொலை, 3 ரேப் பண்ணிருக்கான் சார். பாப்புலர் பாலிட்டிஷியன் சப்போர்ட் உள்ள சார். அதனால என்ன? அவனையும் வந்து கைதிங்களோட பரேட்ல நிக்க சொல்ல. அவனால பிரச்சனை வரும் சார். வாட் டு யூ மீன்? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு இப்படி பயப்படுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அவனை கவனிச்சிட்டு அப்புறம் உன்னை கவனிக்கிறேன் சார். இதுவரைக்கும் யாருமே கை நீட்டி அடிச்சதில்ல, ஆனா நீ காலாலேயே இட்டு வச்சிட்டல்ல. விலங்க போட்டு இதே ஜெயில கைதியா? அதுவும் ஆயுள் கைதியா கொண்டு வந்து போடல. என் பேரு மணிமுடி இல்ல. நீ வேலை செஞ்ச தனியா ஊத்த சீனியர் கைதியா? நீ சீனியர் அந்த இல்லடா பிரயோஜனம். நீ சொன்ன பிக் பாக்கெட் கைது, நான் கொல்ல கைது. இப்ப கூட உன்ன பலப்படன்னு வச்சுக்கா. இதே ஜெயில் தான், ப்ரமோஷன் கிடையாது. போய் என் தட்டை எடுத்துட்டு போய் சாத்த வாங்கி வை. ரெண்டு பேருமே வரப்போறது இல்ல, வேற யாரா இருக்கும்? என்ன மறந்துட்டீங்களா தம்பிங்களே? வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வீட்டுலதான் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் தான். பாத்தீங்களா, வேலை தரேன்னு சொல்லி எங்க கையில வெடிகுண்ட கொடுத்து உள்ள தள்ளிட்டான் பேமானி பையா. நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சு, இந்த நிமிஷமே நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? சித்ராவோட உதவி இருந்தாதான் நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். ஆனா அவளே என்ன கொலகாரன் நம்புறப்ப கவலை விடுங்க தம்பி. நீங்க நிரபராதின்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட நானே நேர்ல போய் சொல்றேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. பையன் ரொம்ப நொந்துட்டான்.
சரி தம்பி, நான் புறப்படுறேன். கூடிய சீக்கிரம் சித்ரா வந்து உங்களை பார்க்கும். அண்ணா, குழந்தைய கேட்டதா சொல்லுங்க. வர்ற பேசுறதுக்கு பயப்படுவாங்க. நீ என்ன டாய்னு கூப்பிடுறியா? உன் பேர் என்ன? டேய் கேக்குறல்ல, உன் பேர் என்ன? கேக்குறா? இது புக்கா? புக் வேணுமா? யார நீ? வணக்கம் சார். சாரி சார். ஏய், என்னடா இங்க உட்கார்ந்துருக்க சார்? என் பையன் சார், ரொம்ப சுட்டி பையன். வட வட. அப்பா, ஜெயில என் தம்பிகளை பார்க்க வந்தேன். யாரும் தம்பிங்க? ராஜாவும் சாண்டியும் தான் சார். படிச்சவங்க செய்யாத குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். நீங்க நினைச்சீங்கன்னா யார் நறுபராது, யார் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். அந்த 55-46 வர சொல்ல. சார், ஓ, நீங்க ரெண்டு பேரும் தான் ஓல்ட் மேன் மினிஸ்டர் கொலை பண்ண கோமாளிகளா? அசாசினேட்டர்ஸ். உங்க ரெண்டு பேருக்கு என்ன அவ்வளவு தைரியம்? நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவனுக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் போஸ்ட கொடுத்து அவன ஒரு பொண்ண லவ் பண்ண சொல்லி காய்ச்சல இவன் கையிலேயே புக்கா கொடுத்து அவங்க அப்பனா கொண்டுட்டானுங்க சார். இவன் கூட சேர்த்து என்னையும் உள்ள வச்சுட்டானுங்க சார். அப்புறம் சார், யூ ஷட் அப். 55? அவன் என்ன மௌத்தி சார்? நீ என்ன ஊமையா? வாய் இருக்குல்ல, பேசு. சொல்லு, என் கொலை பண்ண சொல்றேன் சார். இதா சார் நடந்துச்சு. Bloody fools. ஏயா, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொலை செஞ்சவங்களை வெளியே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். போய் மீதி இருக்கிற கம்பி வேணுங்க. Get out. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன விஷயம். சாம்பார்ல ஒரே கல்லா இருக்குது, அது கொஞ்சம் எப்படியாவது ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க சார். போங்க, போங்க வெளியே. தெரியாத பயலுங்க. அதிர்ஷ்டத்தை பாக்காத நல்ல ஆளா பாரு. என்ன மச்சே,
உன்னை பாக்குற ஒரு பொண்ணு வந்திருக்கு போ. சித்ரா பார்த்தா இருக்கும். நான் குற்றவாளி இல்லைங்கிறத இப்போவாது புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிரபராதிங்கிறத இனிமே நான் இந்த உலகத்துக்கு புரிய வச்சிருவேன். இனிமே நான் நினைச்சேன்னா குற்றவாளியா இல்லையாங்கிறத நான் சொல்றத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்க. நான் அவரை மறுபடியும் பார்க்க முடியுமா? அரசாங்கமே, அப்பாவி இளைஞர்களை விடுதலை செய். அமைச்சர் சத்தியமூர்த்தி கொலையில் மர்மம். அமைச்சர் ஆளவந்தா சக்கரவர்த்தியை கைது செய். நீதி கிடைக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம். சாண்டிய ராஜாவும் நிரபராதின்னு நிச்சயமா என்னால் நிரூபிக்க முடியும் சார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு, நிறைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மேற்கொண்டு என்ன செய்வா இருக்கீங்க? நீதி கிடைக்கிற வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஒருத்தர் வெயில்ல கூட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆகும். ஜெயில இருந்து திருட்டுத்தனமா கூட்டு வர்றது கூட இவ்வளவு லேட்டு? சும்மா இருங்க, புதுசா வந்திருக்கிற ஜெயிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. இத பாரியா? அதெல்லாம் ஓகே, அவனை தீர்த்துறேன். ஆனா என்ன எப்ப பர்மனண்டா வெளியே கொண்டு போறீங்க? அத பத்தி நீ கவலைப்படாது. இன்னும் பத்து நாள்ல உன்னை எப்படி வெளியே கொண்டாந்துடுறேன். நீ வெளியே வந்ததும் அவன் கதையை முடிச்சிடு. ஓகே.